Good morning, students. Today we are going to see the types of electrical and electronic measuring instruments. So far we have seen what is measurement, what is instrument, and what is measurement, what are the requirements of instruments, and what are the elements of instruments. And we have seen the example for instruments. We have seen the thermometer and barometer. In today, we are going to see the various classifications of measuring instruments. So, what are the various classifications of measuring instruments? First of all, mechanical instrument. So, in mechanical instrument, we can do the measurement using the mechanical element. So, in this mechanical instrument, it is reliable to do the measurement, but the disadvantage is it does not respond faster. So, mechanical instrument la, namba pandra instrument measurement vandu reliable a irukum. அதாவது எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ஸ்டாட்டிக்காகவும் இருக்கும், ஸ்டேபிளாகவும் இருக்கும். பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா, இட் டஸ் நாட் ரெஸ்பாண்ட் ஃபாஸ்ட். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட், வாட் இஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணோன்னா அது வந்து என்னது எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். So, the electrical quantities are used to indicate the output of detector. Electrical quantities வந்து டிடெக்டரோட அவுட்புட்டை காட்டும். இது வந்து மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ மோர் ரேப்பிட். இது வென் கம்பேர்ட் வித் த மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மோர் ரேப்பிடாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு த மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். But depends on mechanical meter. So, இது வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் இது மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மீட்டர் தான். அண்ட் தென் தேர்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இன் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வென் கம்பேர்ட் வித் த மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இட் ரெஸ்பாண்ட் ஃபாஸ்ட்லி. ஓகேவா? ஸோ நம்ம பேசிக் கிளாஸிஃபிகேஷன்ஸாக த்ரீ டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், செகண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், தேர்ட் வந்து எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட். மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம வந்து ஸ்டாட்டிக் அண்ட் ஸ்டேபிள் கண்டிஷனாக இருக்கும், ரிலையபிளாக இருக்கும். பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் ஃபாஸ்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாது. எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இட் மெஷர் த அவுட்புட் ஆஃப் டிடெக்டர். When compared with a mechanical instrument, it respond very fastly. But என்னன்னா இது ரேப்பிடாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் என்ன யூஸ் பண்ணுன்னா மெக்கானிக்கல் மீட்டர் தான் யூஸ் பண்ணும். தேர்ட் டைப் வந்து எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட், இட் ரெஸ்பாண்ட் வெரி ஃபாஸ்ட்லி. ஸோ வாட் ஆர் தீஸ் ஆர் த பேசிக் கிளாஸிஃபிகேஷன். பேசிக் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோன்னா மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ வாட் ஆர் த அதர் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? ஸோ அதர் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன, அப்சல்யூட் ஆர் ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட். அதர் கிளாஸிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்சல்யூட் ஆர் ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட், அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம். ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்து அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் கிவ் த magnitude of the measurement quantity in terms of physical constants. So physical constant magnitude ah namakku provide pandrathu enadhu primary instrument. So in the instrument vandu measurement pannumbodhu மற்ற மீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்காது இந்த ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். வேரஸ் இந்த அடுத்தது என்னென்னு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா லெபாரேட்ரிஸில் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா யூஸ்டு பை இட் வில் பி யூஸ்டு பை எலக்ட்ரிஷியன் ஆர் இன்ஜினியர்ஸ்.
ஸோ த ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பேசிக்காக என்ன பண்ணுன்னா இட் வில் மெஷர் த மேக்னிடியூட். ஸோ இந்த இது வந்து இட் டஸ் நாட் நீட் எனி கம்பேரிசன் அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் லெபாரிட்டிஸ் யூஸ்ட் பை எலக்ட்ரிஷியன்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர், டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர், அப்புறம் கரண்ட் பேலன்ஸ், அடுத்தது அப்சல்யூட் எலக்ட்ரோமீட்டர் அண்ட் ஸோ ஆன். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட் பேசிக்காக மேக்னிடியூடை மட்டும்தான் காட்டும். இது பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது லெபார்டரிட்டியில் யூஸ் பண்ணுறது அல்ல, இன்ஜினியர்ஸ் பேசிக்காக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு. செகண்ட் வந்து செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இந்த செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த குவான்டிட்டி ஒன்லி பை த அவுட்புட். ஸோ யூஸ்டு டு மெஷர் த குவான்டிட்டி ஒன்லி பை த அவுட்புட் இண்டிகேட்டட் பை த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒன்லி வி வில் யூ மெஷர் த குவான்டிட்டி. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் கேலிப்ரேட்டட் பை கம்பேரிங் வித் அப்சல்யூட் ஆர் ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கேலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா பை கம்பேரிங் வித் த அப்சல்யூட் ஆர் ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அப்போ பேசிக் மீட்டராக நம்ம எதை யூஸ் பண்ணுவோன்னா ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எதில் யூஸ் பண்ணுவோன்னா லெபார்டரிஸில் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நம்ம லேப்லேயே பார்த்துருப்போம், அம்மீட்டர் யூஸ் பண்ணுறது, வோல்ட் மீட்டர், வாட் மீட்டர், எனர்ஜி மீட்டர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது, எனர்ஜி மீட்டர், ஆம்பையர் அவர் மீட்டர், இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே என்னென்னா செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கீழே வருது. ஸோ ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னத்தை மெஷர்மெண்ட் பண்ணோம், மேக்னிடியூடை மட்டும்தான் மெஷர்மெண்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம எந்த கம்பேரிசனும் பண்ண மாட்டோம் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட, ஏன்னா இதுதான் பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம லெபார்டரிஸ் எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா கேல்வனோமீட்டர், ரெயில்வே கரண்ட் பேலன்ஸ், அப்சல்யூட் எலக்ட்ரோமீட்டர். செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் இட் இஸ் யூஸ் டு மெஷர் த குவான்டிட்டி. நம்ம இதில் என்ன பண்ணுவோம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸாக வச்சு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கேலிப்ரேட் பண்ணுவோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நம்ம லேபில் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம பார்க்குற லேபில் பார்க்குற அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், வாட் மீட்டர், எனர்ஜி மீட்டர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ வாட் ஆர் த இந்த குவான்டிட்டியில் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணுறோம், என்னென்ன எஃபெக்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட். ஸோ இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் இதை வந்து நம்ம எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்னா அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், வாட் மீட்டர், இது எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாமே மேக்னெட்டிக் எஃபெக்ட். அதே மாதிரி சில அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர் நம்ம என்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருப்போம்னா தெர்மல் எஃபெக்ட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் என்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோன்னா கெமிக்கல் எஃபெக்ட். கெமிக்கல் எஃபெக்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் டிசி, அம்மீட்டர், ஆம்பையர், அவர் மீட்டர், அதில் யூஸ் பண்ணியிருக்கோம் கெமிக்கல் எஃபெக்ட்டை. எலக்ட்ரோஸ்டாட்டிக் எஃபெக்டை வோல்ட் மீட்டரில் யூஸ் பண்ணியிருப்போம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எஃபெக்ட் எதில் யூஸ் பண்ணியிருப்போம்னா அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், வாட் மீட்டர் எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாமே பேசிக்காக என்ன எஃபெக்டை நம்ம மீட்டர்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த குவான்டிட்டிஸை மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் பார்த்தோம், செகண்ட் தெர்மல் எஃபெக்ட், தேர்டு வந்து கெமிக்கல் எஃபெக்ட், அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் எஃபெக்ட், லாஸ்டாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எஃபெக்ட். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட நேச்சர் அதை பேஸ் பண்ணி எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அதோடய நேச்சர் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டிகேட் பண்ணுறதுக்கு, அடுத்தது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, தேர்டு வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு, ஃபோர்த்து வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ தீஸ் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் நேச்சர். ஸோ ஃபஸ்ட்டு இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா நம்ம நார்மலாக இண்டிகேட் ஃப்ரம் த நேம் இட்செல்ஃப் என்ன நம்ம இன்ஃபர் பண்ணலாம், இட் வில் இண்டிகேட் த குவான்டிட்டி. நம்ம என்ன குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ண போகிறோமோ அதை இண்டிகேட் பண்ணும். ஸோ இதை எது யூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணோம், பாயிண்டரை யூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணும். அந்த பாயிண்டர் ஸ்கேலில் மூவ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இந்த குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஸோ இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இட் வில் இண்டிகேட் த குவான்டிட்டி, அந்த நேம்லேருந்து நம்ம இன்ஃபர் பண்ணலாம் இட் வில் இண்டிகேட் த குவான்டிட்டி. எதை யூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணோம், யூஸிங் த பாயிண்டர் விச் மூவ்ஸ் ஓவர் த ஸ்கேல்.
இதுக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், இதெல்லாம் நம்ம 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 லேபில் எப்படி தானே நமக்கு இருக்கும் பாயிண்டர் வந்து அந்த இதில் ஸ்கேலில் சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன கரண்ட்டு என்ன வோல்ட் மீட்டர் நம்ம எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணும். ரெண்டாவது வந்து ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. ஸோ ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் ஃப்ரம் த நேம் என்ன பண்ணணும், நம்ம அது சொல்கிற மாதிரி என்ன பண்ணோம், இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ என்ன குவான்டிட்டி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணும். இதுவே இந்த இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம என்ன பண்ண முடியாது, ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணுறதை ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வெதர் கண்டிஷன்லேயே நம்ம பார்க்குறோம், இந்த டைமுக்கு இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, இல்லை இல்லை இந்த டைமுக்கு இவ்வளோ வெயில் இருக்குது அப்படின்னு இந்த வெதர் கண்டிஷன் ப்ரெடிக்ட் பண்ணும் போதெல்லாம் இதில் யூஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். So, it will be record the quantity with respect to time. சரியா, ஒவ்வொரு டைமுக்கும் இந்த குவான்டிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். தே கேன் மேக் ஏ பெர்மனன்ட் ரெக்கார்ட் ஆஃப் த இண்டிகேஷன். இது பெர்மனண்டாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நம்ம வானிலை அறிக்கையெல்லாம் நம்ம டிவியில் சொல்கிறது எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இன்டெகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்டெகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்னென்னா, இட் ரெக்கார்ட் த கன்செப்ஷன் ஆஃப் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, எனர்ஜி அண்ட் ஸோ ஆன். ஸோ நம்ம யூஸ் வீட்டில் யூஸ் பண்ணுற எனர்ஜி மீட்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. இது வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை ரெக்கார்ட் பண்ணும். என்ன எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியை ரெக்கார்ட் பண்ணி எவ்வளோ குவான்டிமே இருக்குன்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எனர்ஜி மீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. ஸோ இந்த டிஸ்பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மெஷர் த எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ நமக்கு வேவ்ஸ் மூலமாக டிஸ்பிளே பண்ணணுன்னா அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னா டிஸ்பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட். எக்ஸாம்பிள், ஆசிலோஸ்கோப். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சர். ஃபஸ்ட்டு வந்து இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நீ நேம் வச்சு நம்ம இண்டிகேட் பண்ணுறது, இட் வில் இண்டிகேட் த குவான்டிட்டி. எதை யூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணும், பாயிண்டரை ஸ்கேலில் மூவ் பண்ணுறது மூலமாக இண்டிகேட் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர். ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஸ் ஐ டோல்ட் பிஃபோர், என்னது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நம்ம வெதர் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அந்த குவான்டிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறது ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்டெகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுவோம், எக்ஸாம்பிள் நான் சொன்னது எனர்ஜி மீட்டர். ஸோ இட் வில் ரெக்கார்ட் த கன்செப்ஷன் ஆஃப் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, எனர்ஜி அண்ட் ஸோ ஆன். ஸோ டிஸ்பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் வில் டிஸ்பிளே த ஆர் இட் மெஷர் த எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். எக்ஸாம்பிள் என்னது, ஆசிலோஸ்கோப். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பேசிக் கிளாசிஃபிகேஷன்னா மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னு என்ன பார்த்தோம். அதர் கிளாசிஃபிகேஷனாக ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம், செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம். ஸோ அதோட நேச்சர் பேஸ் பண்ணி எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணுறோம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் குவான்டிட்டி, எந்த குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணுறது வந்து என்னென்ன குவான்டிட்டி அப்படின்னு பார்க்குறோம். அதை பேஸ் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ டிசி இன்ஸ்ட்ருமெண்ட், ஏசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், போத் டிசி அண்ட் ஏசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ டிசி குவான்டிட்டிஸை மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணால் அது வந்து டிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஏசி குவான்டிட்டிஸை மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணால் அது ஏசி குவான்டிட்டிஸ். போத் டிசி அண்ட் ஏசி குவான்டிட்டி மெஷர் பண்ணால் அது வந்து என்னது, போத் டிசி அண்ட் ஏசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு கீழே வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். என்னென்னா எந்த குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணும். டிசி தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டிசினா டைரக்ட் கரண்ட்டு, ஏசினா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. ஸோ டிசி கரண்ட்டை மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணால் அது வந்து டிசி இன்ஸ்ட்ருமெண்ட்டு கீழே வரும். ஏசி கரண்ட்டை மட்டும் நம்ம லேப்லேயே பார்த்துருக்கோம், வோல்ட் மீட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஸோ ஓட்டோ டிசி மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணுறது வோல்ட் மீட்டர் செப்பரேட்டாக இருக்கும், ஏசியை மெஷர்மெண்ட் தனியாக வோல்ட் மீட்டர் இருக்கும். ஸோ நம்ம லேப்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டுத்தையுமே மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்த்து இருக்கும். ஸோ டிசி ஏசி அண்ட் போத் டிசி அண்ட் ஏசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும். ஸோ இந்த எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து என்னென்னா டைரக்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து என்னென்னா கம்பேரிசன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒன்று வந்து என்ன, டைரெக்டாக அந்த குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணுறது, அதுதான் வந்து என்னதுன்னா டைரக்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம எந்த கம்பேரிசனும் பண்ண மாட்டோம் இந்த டைரக்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். இதுவே கம்பேரிசன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, நோன் அன்னோன் குவான்டிட்டியோட ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணும். இது எக்ஸாம்பிள் வந்து ஏசி பிரிட்ஜ்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி பிரிட்ஜில் ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இன்னொன்று நோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த நோன் ரெசிஸ்டன்ஸை வச்சு அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னென்னு நம்ம லேபில் பண்ணும். ஸோ இது எக்ஸாம்பிளாக ஏசி பிரிட்ஜுக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த வேரியஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் அதர் கிளாஸிஃபிகேஷன் என்னென்னா, அப்சல்யூட் ஆர் ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அடுத்தது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம், செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ என்னென்ன எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணுறோன்னு பார்த்தோம். மேக்னெட்டிக் எதை பேஸ் பண்ணி பண்ணுவோன்னா, மேக்னெட்டிக் எஃபெக்ட், தெர்மல் எஃபெக்ட், கெமிக்கல் எஃபெக்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் எஃபெக்ட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எஃபெக்ட். ஸோ இந்த ஃபைவ் எஃபெக்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணுறோம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். ஸோ என்ன நேச்சரில் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறோம், ஒன்று வந்து என்ன இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இண்டிகேட்டிங், ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறது ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்டெகிரேட் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர்மெண்ட் பண்ணுறது இன்டெகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து டிஸ்பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ என்னென்ன குவான்டிட்டிஸை மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணும்போது, டிசியை மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணால் அது டிசி இன்ஸ்ட்ருமெண்ட், ஏசியை மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணால் அது ஏசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரெண்டுமே மெஷர்மெண்ட் பண்ணால் அது போத் டிசி அண்ட் ஏசி கீழே வரும். அதே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறதே என்னென்ன மெத்தடில் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணோன்னா, எந்த கம்பேரிசனும் பண்ணாமல் டைரெக்டாக பண்ணோன்னா அது வந்து டைரக்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்னொன்று வந்து கம்பேர் பண்ணி, அதாவது ஒன்று அன்னோன் குவான்டிட்டி இருக்குது அதை ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணி நம்ம அன்னோனை கண்டுபிடிக்க போகிறோன்னா அது வந்து கம்பேரிசன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஏசி பிரிட்ஜுக்கு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.